ஹாய், வெல்கம் டு கோடைவோ. இதுதான் வந்து லாஸ்ட் எபிசோட் டெய்லி டோஸில் நம்ம கிட்ட ட்ரை டாட் க்வெஸ்டின். ஸோ இந்த ட்ரை டாட் க்வெஸ்டனில் ஜிசிடியோ 56 and 30 என்னன்னு கேட்டிருந்தோம். ஸோ 56 and 30 காமன் ஃபேக்டர்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதில் என்ன மேக்ஸிமமாக இருக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் 2 அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஜிசிடியோ 56, 30 வந்து 2 தான் ஆன்சர். இந்த ஆன்சரை கரெக்டாக சொன்ன நிதிஷ்குமாருக்கு ஒரு பெரிய ஷவுட் அவுட். இன்னைக்கு ட்ரைட்டோட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோட எண்டிங்க்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இன்னைக்குள்ள க்வெஸ்டனுக்கு போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ க்வெஸ்டன் வந்து மிடில் எலமெண்ட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். ஸோ இந்த க்வெஸ்டனுக்கு நம்ம லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ்னால் என்னென்னு யாருமே தெரியாதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து 1, 2, 4, 5, 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. 1, 2 பாயிண்ட் பண்ணுறது, 2, 4 பாயிண்ட் பண்ணுறது, இதே மாதிரி கடைசியில் 3 வந்து நல் அப்படிங்கிறத பாயிண்ட் பண்ணி அந்த லிங்க் லிஸ்ட் எண்ட் ஆகுது. ஸோ இது நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட மிடில் எலமெண்ட் என்ன, ஆப்வியஸ்லி 4 தான் வந்து இதுக்கான மிடில் எலமெண்ட். ஏன்னா 1, 2 லெஃப்ட் சைடில் இருக்குது, 5, 3 அப்படிங்கிறது ரைட் சைடில் இருக்குது. ஸோ 4 தான் வந்து மிடில் எலமெண்ட்டாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இந்த 4 அப்படிங்கிற மிடில் எலமெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஒரே லூப்பை யூஸ் பண்ணி. ஸோ இதோட நைவ் அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம். அந்த லூப் இந்த லிங்க் லிஸ்டோட லென்த்தை வந்து கண்டுபிடிக்க போகுது. ஸோ அந்த லென்த் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து நல் பாயிண்ட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு கவுண்டர் வேரியபிளை வச்சு அதை ஆட் பண்ணிக்கிட்டே வரப்போகிறோம். ஸோ அந்த இது எப்போ வந்து நல்ல ரீச் பண்ணுறோம் அப்போ வந்து அந்த கவுண்டர் வேரியபிளை ரிட்டர்ன் பண்ணி பார்த்தோம், அதை பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா அந்த லிங்க் லிஸ்டோட லென்த் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ அந்த லென்த்து கிடச்சிச்சு. ஸோ டோட்டல் லென்த் 5 / 2 போட்டால் நம்மளுக்கு 2 கிடைக்கும். 2 தான் வந்து அப்போ லிங்க் லிஸ்டோட சென்டர், அதாவது மிடில் வேல்யூ இருக்க போகுது, ரைட்டா? ஸோ இந்த கேஸில் பார்த்தோம்னா 4 அப்படிங்கிறது தான் இந்த லிங்க் லிஸ்டோட மிடில் வேல்யூவாக இருக்க போகுது. ஸோ திருப்பி நம்ம முதல்லேருந்து ட்ராவல்ஸ் பண்ணி அந்த n/2 அப்படிங்கிற அந்த இண்டெக்ஸ் வரையும் ட்ராவல்ஸ் பண்ணி அதில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இதுதான் வந்து ஆப்வியஸ்லி அந்த நெய்வ் அப்ரோச். ஸோ ஆனால் நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரே லூப்பில் இதை வச்சு பண்ண போகிறோம். எப்படி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இங்கே என்ன ரேஸ்க்கு போகிறோம். ஸோ தீஸ் ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ், நான் சிவா அண்ட் அண்ணா கோமி. ஸோ எல்லோ கலர் கார், ஃபாஸ்டான கார் நான் வச்சுருக்கேன், ஏன்னா நான் ஃபாஸ்ட். ஸோ என் காரும் ஃபாஸ்ட். கோமி அண்ணா அவன் வந்து ப்ளூ கலர் காரை வச்சுருக்கான், அது வந்து ஸ்லோவான கார். அவன் ஸ்லோ, அவன் காரும் ஸ்லோ. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ட்ராக்கு போகிறோம். அந்த ட்ராக்கோட லென்த் வந்து 100 kilometers. ஸோ இந்த 100 kilometers ஸ்டார்ட் டு ஃபினிஷ்க்கு நம்ம ரெண்டு காருமே வந்து போகுது. அண்ட் ரெண்டுமே வந்து இந்த ஸ்டார்ட் டு ஃபினிஷை எவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுங்கிறத கீழே கொடுத்துருக்கோம். ஸோ 100 kilometers per hour ஸ்பீடில் வந்து எல்லோ கலர் கார், அதாவது என் கார் போகுது. அண்ட் ப்ளூ கலர் கார், அதாவது அண்ணா கார் வந்து 50 kilometers per hour ஸ்பீடில் போகுது. ஸோ எல்லோ கலர் காரோட ஸ்பீட் வந்து ப்ளூ கலர் காரோட 2x இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு காரும் ஸ்டார்ட் பண்ண போகுது. 3, 2, 1. ஸோ ரெண்டு காருமே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ என் கார் வந்து ஃபினிஷில் ரீச் பண்ணிச்சு. ஸோ நான் வந்து வின் பண்ணிட்டேன். ஸோ ரிசல்ட்ஸில் வந்து நான் வின் பண்ணிட்டேன், ஆனால் பாவம் தோத்துட்டான். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நம்ம லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே வந்து 100 kilometers டோட்டலாக பார்த்தோம், அண்ட் நம்ம கார் வந்து 100 kilometers per hour ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்தோம். ஸோ 1 hour எல்லோ கலர் கார் வந்து ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 1 hour வந்து ப்ளூ கலர் கார் எங்கே இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 50 kilometers ரீச் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதோட பெர் ஹார் ஸ்பீட் வந்து 50, ரைட்டா? ஸோ 50 kilometersனா டோட்டல் ட்ராக்கோட லென்த் 100 பார்த்துருந்தோம், 50 kilometersங்கிறது ஹாஃப் வே, ரைட்டா? ஸோ இப்போ நம்ம இந்த க்வெஸ்சன் எப்படி சால்வ் பண்ணி போகிறோம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நம்ம ரெண்டு பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர். நம்ம எல்லோ கலர் கார் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ப்ளூ கலர் கார் வந்து ஸ்லோ பாயிண்டர். ஸோ இந்த 100 kilometers மாதிரி நம்ம வந்து ஒரு லிங்க் லிஸ்ட்டில் 2x த ஸ்பீடில் வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர் மூவ் ஆக போகுது கம்பேர் டு த ஸ்லோ பாயிண்டர். ஸோ இந்த ஃபாஸ்ட் பாயிண்டர் எப்போ ஃபினிஷ் லைனை ரீச் பண்ணிச்சோம், இந்த கார் எப்படி ரீச் பண்ணிச்சோ அதே மாதிரி. ஸோ நம்மளோட ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து லிங்க் லிஸ்டோட எண்டுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த இடத்துல அந்த பாயிண்ட்டில் நம்மளோட ஸ்லோ பாயிண்டர் எங்கே இருக்கும், மிடில் இருக்கும். அதாவது இந்த கேஸில் 50 kilometers எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த ஸ்லோ பாயிண்டர் மிடில் பாயிண்ட் பண்ணணும், ரைட்டா? ஸோ மிடில் எலமெண்ட்டாக எந்த வேல்யூ இருக்கோ அதை தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரே லூப்பில் வந்து மிடில் எலமெண்ட் ஆஃப் த லிங்க் லிஸ்ட்டில் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து அந்த லிங்க் லிஸ்ட். இதில் வந்து நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டர் நல்ல பாயிண்ட் பண்ணுது, அண்ட் நம்ம ஸ்லோ பாயிண்டர் வந்து மிடில் எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ணுது. இந்த லிங்க் லிஸ்ட்டில் இருக்க நோட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து யூஸ் பண்ணுது. இதில் வந்து இன்ட் அண்ட் நோட் பாயிண்டர் ரெண்டு இருக்குது. இந்த இன்ட் அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு தேவையான அந்த எலமெண்ட்டோட டேட்டா இருக்குது, அதாவது 1, 3, 4, 5, 3 பார்த்தோம்ல அந்த எலமெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அப்படிங்கிற அந்த இது தான் வந்து நம்மளோட அடுத்த எலமெண்ட் எந்த பொசிஷனில் இருக்கோ அந்த பாயிண்டரை வந்து ஸ்டோர் பண்ணுது இந்த நோட் ஸ்டார் அப்படிங்கிறது. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே ரெண்டு பாயிண்டர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஒன்று வந்து ஃபாஸ்ட் பாயிண்டர், இன்னொன்று வந்து ஸ்லோ பாயிண்டர். ரெண்டுமே வந்து இந்த லிங்க் லிஸ்ட் ட்ராவல்ஸ் பண்ண யூஸ் பண்ண போகிறனால ரெண்டுமே வந்து இந்த நோட் ஸ்டார் அப்படிங்கிற அந்த லிங்க் லிஸ்டோட நோட் ஸ்ட்ரக்சரையும் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஃபாஸ்ட் பாயிண்டர் வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது, அதே மாதிரி நம்ம ஸ்லோ பாயிண்டரும் வந்து ஹெட்டை பாயிண்ட் பண்ணுது. ஏன்னா ரெண்டுமே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்றா தான் இருக்குது, ரைட்டா? ஸோ ரெண்டுமே ஒரே பொசிஷனில் தான் ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறனா நம்ம ரெண்டுமே வந்து இங்கே ஹெட் பாயிண்டர்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்.
ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வைல் லூப் வந்து ரன் பண்ண போகிறோம். இந்த வைல் லூப் என்ன பண்ண போகுது அப்படின்னா இந்த ஹோல் லிங்க் லிஸ்ட்டையும் வந்து ட்ராவல்ஸ் பண்ண வைக்க போகுது. ஒவ்வொரு இட்ரேஷனுக்கும் இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ பாயிண்டர்ஸ்க்கான வேல்யூவை இட்ரேட் பண்ண போகிறோம், அதாவது அப்டேட் பண்ண போகிறோம், ரைட்டா? ஸோ இந்த ஃபாஸ்ட் பாயிண்ட்டை வந்து நல்ல பாயிண்ட் பண்ணிச்சுன்னா அப்போ இந்த லூப்பை எண்ட் பண்ணிடுறோம். ஸோ அது வரைக்கும் இந்த லூப்பை இட்ரேட் பண்ணிட்டே போகிறோம். ஸோ இதோட இன்னொரு கண்டிஷனையும் நம்ம ஆட் பண்ணுறோம். என்னென்னா இப்போ நம்ம ஒரு எலமெண்ட்டில் இருக்கோம், அந்த எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கு முந்தின எலமெண்ட்னு வச்சுக்கோங்க. நம்ம ஃபாஸ்ட் பாயிண்ட்டை என்ன பண்ணும், ரெண்டு ரெண்டு எலமெண்ட்டாக ட்ராவல்ஸ் பண்ணணும். ஸோ இந்த லாஸ்ட் எலமெண்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு போவோம். இதுதான் லாஸ்ட் எலமெண்ட், இதுக்கு அடுத்த எலமெண்ட்டுக்கு போனால் போகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்போ நம்மளுக்கு அங்கே ஒரு எரர் வரும், அது நம்ம வரக்கூடாது. அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். அது நல்லா இருந்துச்சுன்னா லூப் போட்டு வெளியில் வந்துடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த லூப்புக்கு வந்து சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து லூப்போட ரெண்டு கண்டிஷன். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், லிங்க்லெஸோட எண்ட் வந்து நம்ம ரீச் பண்ணலன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ லிங்க்லெஸோட எண்டை நம்ம ரீச் பண்ணல அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், ஸ்லோ பாயிண்டர் அண்ட் ஃபாஸ்ட் பாயிண்டர் அது ரெண்டோட வேல்யூஸையும் நம்ம மாற்றணும். ஸோ இந்த கேஸில் ஸ்லோ பாயிண்டர் வந்து அடுத்த எலமெண்ட்டை பாயிண்ட் பண்ண வைக்கிறோம். ஸோ ஸ்லோ பாயிண்டர் இஸ் ஈக்குவல் டு ஸ்லோ நெக்ஸ்ட்டை பாயிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஃபாஸ்ட் பாயிண்ட்டுக்கும் சொல்கிறோம். ஆனால் ஃபாஸ்ட் பாயிண்டை ரெண்டு தடவை ட்ராவல் பண்ணால ரெண்டு தடவை நம்ம நெக்ஸ்ட்டுங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ ஃபாஸ்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஸோ இது வந்து ரெண்டு தடவை ஃபாஸ்ட் பாயிண்டரை வந்து மாற்ற போடும். ஸோ அதனால் ரெண்டு ரெண்டாக வந்து நம்ம ஃபாஸ்ட் பாயிண்டை ட்ராவல் பண்ணுது. ஸோ இந்த ஹோல் லூப் முடிஞ்சோடனே நம்மளுக்கு எப்போ இது முடியும், ஃபாஸ்ட் இல்லை ஃபாஸ்ட்டோட நெக்ஸ்ட் அது வந்து நல்லா பாயிண்ட் பண்ணிச்சுன்னா முடியும். நம்ம பார்த்த மாதிரி எல்லோ கார் வந்து ஃபினிஷ் லைனில் இருக்கப்போ நம்ம ஸ்லோ பாயிண்டர் அதாவது நம்ம ப்ளூ கார் எங்கே இருந்துச்சு, மிடில் பொசிஷனில் இருந்துச்சு, ரைட்டா? ஸோ இங்கே நம்ம வந்து அந்த மிடில் எலமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து ஸ்லோ டாட் டேட்டா ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த டேட்டா அப்படிங்கிறது தான் வந்து அந்த இன்டீஜர் வேல்யூ. ஸோ அதை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் வந்து அந்த மிடில் எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இதை கம்பைல் லைன் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஸோ ப்ராப்ளம்ஸ் ஆர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற அந்த அவுட்புட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த க்வெஸ்சன், கெட்டிங் த மிடில் எலமெண்ட் ஆஃப் அ லிங்க் லிஸ்ட். ஸோ இதே ஃபாஸ்ட் பாயிண்டர் அண்ட் ஸ்லோ பாயிண்டர் அப்படிங்கிற அந்த அப்ரோச் யூஸ் பண்ணி தான் லூப் அண்ட் லிங்க் லிஸ்ட் அப்படிங்கிற இந்த க்வெஸ்சன் நம்ம சால்வ் பண்ணோம் கேப்டன் அமெரிக்காவோட ஹெல்ப்போட. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஒன்று பார்க்கலனா கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் த டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் திஸ் அப்ரோச், நம்ம இன்றைக்கி பண்ண அந்த அப்ரோச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீக்கோட ட்ரைட் அவுட் க்வெஸ்சன். ஸோ இன்றைக்கி உள்ள ட்ரைட் அவுட் க்வெஸ்சனை கீழே கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடவ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு எக்ஸைட்டிங் வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் 6 மணிக்கு. அன்டில் தென் பை பை.